ஒரு சில மனிதர்கள் வரலாற்றில் வாழ்கிறார்கள், வெகு சிலரே வரலாறாய் வாழ்கிறார்கள். அப்படித்தான் நம்ம அனைவருக்கும் தெரிஞ்ச அப்துல் கலாமுடைய பிறந்த நாள் என்று. அவர் சொன்னதில் இரண்டு விஷயம் மாணவர்கள் எல்லோருக்கும் பிடிச்ச மாதிரி எனக்கும் அந்த ரெண்டு விஷயந்தான் பிடிக்கும். நீ உறங்கும் போது வருவதல்ல கனவு, உன்னை உறங்க விடாமல் செய்வது தான் கனவு. இன்னொரு எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச விஷயம், உன் கை ரேகையை பார்த்து எதிர்காலத்தை எண்ணி விடாதே, இங்கு கையே இல்லாதவனுக்கும் எதிர்காலம் உண்டு. இது தத்துவமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சது. அதை தவிர அவர் வாழ்க்கையில் நடந்து ஸ்பான்டனியஸாக என்னை ரசிக்க வச்ச, வியக்க வச்ச இந்த விஷயம் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு தெரிய வைக்கணும்ன்றதான் இந்த வீடியோவுடைய நோக்கம் பதிவும் கூட. அப்துல் கலாம் ஒரு மேடையில் பேசிகிட்ருக்காரு. அங்கே இருக்கிற ஒருத்தர் கேள்வி எழுப்புறாரு, இந்த நாட்டில் இந்து, கிறிஸ்தவர், இஸ்லாமியர் மூணு பேரும் ஒற்றுமையாக தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இருங்கன்னு சொல்லிட்டு அந்த நிகழ்வில் வந்து குத்து விளக்கு ஏற்றிட்டு வந்து அப்துல் கலாம் பதில் சொல்கிறாரு, இந்த குத்து விளக்கு இந்துக்கள் பயன்படுத்தக்கூடியது, இதை ஏற்ற பயன்படுத்திய மெழுகுபர்த்தி ஒரு கிறிஸ்தவர்கள் பயன்படுத்தக்கூடியது, அதை ஏற்றிய நான் ஒரு இஸ்லாமியன், இந்த நாட்டில் மூவரும் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறார்கள் என முடித்தார். வாழ்க்கையில் பல நேரங்கள் கேள்விகளுக்கு பதில் இந்த மாதிரி எளிமையாக பொட்டில் அடித்த மாதிரி இருக்கணும். அப்படித்தான் எவ்வளவு எளிமையான மனிதராக இருந்தாலும் சரி, அறிவில் சிறந்த நாம் அனைவரையும் படிக்க சொல்லிய ஒரு தலைவனாக அப்துல் கலாம் என்றும் நினைவில் இருப்பார். நன்றி, வணக்கம்.